Hi guys, நான் வந்து PSGR Krishnammal College for Women ல வந்து நான் என்னோட BCA graduation வந்து complete பண்ணேன் இந்த இயர் தான். So எங்க college வந்து எங்க locate ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர்ல பீலமேடுல வந்து locate ஆயிருக்குது. So இதை சுத்தி PSG Tech, PSG College, அதுக்கு PSG Hospital, airport கிட்ட வந்து இருக்குது. So எங்க college வந்து பேசிக்கா பாதியார் அஃபிலேட்டட் யூனிவர்சிட்டி அட்டானமஸ் காலேஜ் தான். இது வந்து NARF ல வந்து 5th ranking இருக்குது. And it is aggregated by NAC in a grade with 3.71 CGPA ல. ஸோ எங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணும்னா எங்க இதுதான் எங்க காலேஜோட வெப்சைட் www.psgrkc.ac.in. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எங்கள் காலேஜோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன்னாடி எங்கள் காலேஜோடைய இது ட்ரெஸ் கோட் பற்றி சொல்லணும். ஸோ எங்கள் காலேஜில் வந்து உமன்ஸ் காலேஜ்ன்றதுனால ட்ரெஸ் கோடே கிடையாது, எவ்வளோ மாடர்னாக வேணாலும் வரலாம். ஸோ உமன் காலேஜ்னால ரொம்ப ஃப்ரீயாக தான் நாங்கள் வந்து எங்கள் த்ரீ இயர் காலேஜை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஐடி கார்ட். ஸோ இது வந்து எப்படின்னா ஹாஸ்டல் இந்த இயர் தான் நாங்கள் வரும்போது தான் எங்கள் காலேஜோடைய ஐடி கார்ட்ஸை வந்து டிஃபர் பண்ணாங்க, கலர்ஸை வந்து டிஃபர் பண்ணாங்க. அதாவது ஜிஆர்ஜி ஹாஸ்டல்ஸ். ஸோ இந்த காலேஜில் வந்து ஹாஸ்டல் இருக்கு. ஸோ ஹாஸ்டலிட்ஸ்க்கு வந்து தனி ஐடி கார்டும் டே ஸ்காலர் பிரைவேட் ஹாஸ்டல்ஸ்க்கு வந்து தனி ஐடி கார்டு இருக்கும். அது இப்போ தான் இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லா காலேஜும் இருக்கும் போது ஐடி கார்டில் வந்து சிப் இருக்கும். ஸோ அந்த பார் கோட் யூஸ் பண்ணி தான் கேஃபிடேரியாவில் வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து காலேஜில் வந்து அந்த ஐடி கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பே பில் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட் போட்டு வச்சு நம்ம எங்கே வேணாலும் காலேஜுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிஆர்ஜி மண்டபம் எங்கள் காலேஜ். இதில் வந்து கோயில் மாதிரி இருக்கும் காலேஜுக்குள்ள. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் ஓப்பன் ஆடிட்டோரியம். எங்க இருக்கிற பெரிய ஆடிட்டோரியம் சொல்லலாம். இதுல வந்து மோர் தென் 1000 மெம்பர்ஸ் இருக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் வந்து ஜிஆர்ஜி ஓப்பன் ஆடிட்டோரியம் தான் நடக்கும். இன்னொரு ஆடிட்டோரியம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஏரியா கிட்ட இருக்கும். அது வந்து நார்மலா ப்ரேயர்ஸ் ஏதாச்சும் நடக்கிற மாதிரி தான் நாங்க நடக்கும். ஸோ எப்பவுமே வந்து ப்ரேயர் வந்து வீக்லி ஒன்ஸ் நடக்கும். ஆஃப்டர்நூன் எஸ்எஃப் ஹேடட் ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சு ப்ரேயர் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கான்ஃபரன்ஸ், ஒன்னு சந்திரா செமினார், இன்னொரு வந்து கான்ஃபரன்ஸா. இது ரெண்டுமே வந்து ஏசி, ஃபுல்லி ஏசி. ஸோ காலேஜ்ல மோஸ்ட் ஆஃப் த டேஸ் டைம் வந்து நாங்க இங்கதான் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் இங்க வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மட்டும்தான் நீங்க வந்து ஐயோ இப்படி இருக்கே அப்படின்லாம் நீங்க யோசிப்பீங்க. செகண்ட் செமஸ்டர் வந்து ஒரே ஈவெண்டா வந்துட்டே இருக்கும், பிரசன்டேஷன், அதுக்கப்புறமேட்டு ப்ரெசன்டேஷன், அதுக்கப்புறமேட்டு கெஸ்ட் வர்றது, அவங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட் கிராஜுவேஷன், அந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அடுத்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் வந்தது ஃபுட் ஏரியாவில். ஸோ இது வந்து ரெண்டு ஸ்டோர் இருக்கு, ஒன்று ஜிஆர்ஜி கேஃபிடேரியா, இன்னொன்று வந்து ஜிஆர்ஜி ஸ்டோர். அதாவது கேட்டுக்கு வெளியவே இருக்கும், நீங்கள் வெளியே போகணும்னு இல்லை. இது வந்து இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் சின்னசாக தான் இருந்துச்சு. நாங்கள் இருக்கும்போது அவங்க ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நார்மலாக நல்லா தான் இருக்கும், ஐஸ் காஃபி அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பட் இப்போ வந்து ரொம்ப பெருசாக கொஞ்சம் பெருசாகவே ரெனோவேட் பண்ணிட்டாங்க, பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் ரூம்ஸ். இதுதான் வந்து மோஸ்ட்லி கிளாஸ் ரூம் வந்து எல்லா கிளாஸ் ரூமே வந்து ஐடியலாக தான் இருக்கும். இது வந்து எங்கள் காலேஜில் மொத்தம் ஏ டு எம் பிளாக் வரைக்கும் இருக்குது, ஏ பிளாக்லேருந்து எம் பிளாக் வரைக்கும் இருக்குது. ஸோ ஈச் பிளாக்ல வந்து 30 கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேருந்து 60 மெம்பர்ஸ் அளவுக்கு உட்காரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிமீடியா கிளாஸ் ரூம்ஸ், லேப், அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு லேப்லேருந்து எம்பிஏ கிளாஸஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஆர்ஜி ஃபுட் ஃபெசிலிட்டி குவாலிட்டி டெஸ்டிங் அத்தாரிட்டி, அதுக்கப்புறமேட்டு ஜிஆர்ஜி டெக் சென்டர். இது வந்து என்னன்னாக்கா ஜிஆர்ஜி ஃபுட் குவாலிட்டி டெஸ்டிங் வந்து இப்போ புதுசாக வந்து ஃபுட் கோர்ஸ், அதாவது ஃபுட் டெஸ்டிங் கோர்ஸ் வந்து இது எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு லெபாரட்டரி இது. ஸோ ஜிஆர்ஜி டெக் சென்டர் இது வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து ரெண்டு வச்சு ஃபுட்டுக்கும் அதுக்கப்புறமே ஜிஆர்ஜி டெக் சென்டர். ஸோ காலேஜோடைய மொத்த சர்வரையும் மெயின்டெனன்ஸ் பண்ணுற இடம் இதுதான். ஸோ லேப்லேருந்து எல்லா லேப்லேருந்து சர்வர் வரைக்கும் இங்கே தான் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லைப்ரரி. ஸோ எங்கள் காலேஜில் வந்து ரெண்டு லைப்ரரி இருக்கு, ஒன்று சந்திரகாந்தா மெமோரியல் ப்ரொஃபஷனல் லைப்ரரி, இன்னொன்று வந்து ஜெண்டா லைப்ரரி. இது வந்து சின்ன லைப்ரரி தான். ஸோ ஜெண்டா லைப்ரரி வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், ரொம்ப பெருசாகவே இப்போ இன்னமும் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த காலேஜுமே இந்த லாக்டவுனில் வந்து இன்னும் ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நிறையவே ஃபீஸ் வந்து இதில் எல்லாம் சேர்த்து ரெனோவேட் ரெனோவேஷனாக பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பிளாக்ஸ் கட்டின்னு. ஸோ ஜெண்டா லைப்ரரியில் வந்து
எல்லா புக்ஸுமே உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் புக்ஸ் ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட்டாக ஸ்டோரி புக்ஸ் மட்டும் எடுக்க வர மாட்டாங்க, ஏன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அவங்களுக்கு வேணும்ட்டு அதை மட்டும் தரமாட்டாங்க. மற்றபடி எல்லா புக்ஸும் அலோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அங்கேயே கூட படிச்சுக்கலாம், எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நார்மலாக எல்லா காலேஜும் நடக்கிற மாதிரி பார்கோட் யூஸ் பண்ணி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைப்ரரியில் வந்து என்டிஎல்ஐ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களே வந்து நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ என்டிஎல்ஐ நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா அந்த ஆக்சஸ் கோடு உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ உங்களுக்கு புக் கிடைக்காத சமயத்தில் நீங்கள் வந்து இ புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஏரியானா, இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்போர்ட்ஸுமே இங்கே வந்து இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜிம் இருக்குது. ஸோ இந்த ஜிம்மில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸும் யூஸ் பண்ணலாம், நார்மல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து என்சிசி என்எஸ்எஸ் பற்றி சொல்ல மாதிரிட்டா, ஸோ என்சிசி வந்து நார்மலாக எல்லா காலேஜ்லையும் எப்படி அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி டெல்லி அந்த மாதிரி ரேஞ்சுக்கும் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க முக்கால்வாசி அவங்க காலேஜில் இருக்கவே மாட்டாங்க, கிளாஸில் இருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்எஸ்எஸ் அவங்க தான் காலேஜோட டான்னே சொன்னோம். ஸோ எங்களை எல்லாருமே வந்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கோர்சஸ் எக்ஸாம்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ கோர்சஸ்ன்னு பார்த்தாக்கா யூஜியில் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. யூஜி எய்டடில் நான் எல்லா காலேஜ்லையும் இருக்கிற எல்லா கோர்சஸுமே இருக்குது. இதில் அதிகமாக எதில் கோர்சஸ் இருக்குன்னா காமர்ஸில் பிகாமில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது, லைக் ஏஎஃப் ஏஎம் அதுக்கப்புறமேட்டு பிஏ அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. யூஜி செல்ஃப் ஃபினான்சிங்லாம் அதே தான். எய்டடில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா பிலோ 10,000 குள்ளே இருக்கும். ஆனால் யூஜியில் செல்ஃப் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அபவுட் 25 தான் இருக்கும், மினிமமே வந்து அபவுட் 25 தான் இருக்கணும். ஸோ சர்டிஃபிகேட் டிப்ளமோ கோர்ஸ் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒரு சர்டிஃபிகேட் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சே இருக்கணும். ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜோட இந்த காலேஜை கம்பேர் பண்ணும் போது அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் விட நம்மளுக்கு எப்பவுமே ஆர்ட்ஸ்ல கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த சர்டிபிகேட்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து வச்சு அவங்களுடைய கிரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி. ஸோ எப்பவுமே டிகிரி உங்களுக்கு டிகிரி ஒன்று இந்த காலேஜ்ல கிடைக்கணும்னா நீங்க ஒரு சர்டிபிகேட் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஆன்லைன் கோர்ஸ் ரெண்டு இல்லைன்னா ஒன்று முடிச்சோம்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா யோகா அது முடிச்சோம், யோகா சர்டிபிகேட் அம்மேட் கிளப் சர்டிபிகேட்ஸ் இதனாலும் முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கடைசியா டிகிரி அரியரே இல்லைனாலும் இந்த இதெல்லாமே முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிகிரி சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த சர்டிபிகேட் டிப்ளமோ கோர்ஸ் தான் எல்லா கோர்சஸுமே இருக்குது, மல்டிமீடியாலேருந்து லாங்குவேஜ் எல்லா டைப்ஸான கோர்சஸும் இருக்குது, ஈவன் பேங்கிங் கோர்ஸ் இருக்குது, சிஏ இருக்குது, எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மார்னிங்கில் இப்போ நீங்கள் எஸ்எஃப்ஆ இருந்தீங்கன்னா மார்னிங் உங்களுக்கு இந்த கோர்ஸ் நடக்கும். இது வந்து ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க எங்கள் காலேஜில். ஸோ இது வந்து மார்னிங் நீங்கள் ஆஃப்டர்நூன் காலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்னிங்ஸ் அதாவது செல்ஃபினான்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து காலையில ஒன்று நடக்கும். அது உங்களுக்கு 10 to 12 தெரியாது காலேஜ் டைமிங் வரைக்கும் நடக்கும். அதே காலையில 8:00னாக்கா அவங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் நடக்கும். அதாவது ஃபுல் டைம் ஃபுல் டே காலேஜ் மாதிரி உங்களுக்கு மாறி இது வந்து 3 மந்த்துக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் ஒரு டிப்ளமோ கோர்ஸ். ஸோ 3 மந்த்ஸ் கம்ப்ளீட்டு நீங்கள் மார்னிங்னா மார்னிங் மட்டும் வர மாதிரி, ஆஃப்டர்நூன்னா ஆஃப்டர்நூன் மாதிரி. அதுக்கப்புறமேட்டு இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும், நார்மலாக செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி அவங்களும் கண்டக்ட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் வேணாலும் நீங்கள் டிப்ளமோ கோர்ஸும் இதை வந்து அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிஜியில் செல்ஃப் ஃபினான்ஸ் பிஜி எய்டட் கோர்ஸ் இருக்குது. பிஜி எய்டடில் வந்து இங்கிலீஷும் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பாட்னி கெமிஸ்ட்ரி இருக்குது. செல்ஃப் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் இருக்குது. அப்புறமேட்டு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், அதுக்கப்புறமேட்டு மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜி. இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன சொன்ன மாதிரி ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து டிப்ளமோ லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு என் ஃபுல் கோர்ஸ் இது வந்து ஃபுல் அண்ட் பார்ட் டைம் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் வந்து கரஸ்லையும் போடலாம் இல்லை ஃபுல் டைமாகவும் நீங்கள் இந்த கோர்சஸ் வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பியூட்டி லேப். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து புதுசாக எடுத்துன கோர்ஸோடைய பியூட்டி லேப், அவங்களுக்கு பியூட்டிஷியன்ஸ்க்கு வந்து ஒரு லேப். அதுக்கப்புறமேட்டு இது வந்து கார்மெண்ட் டிசைனிங் லேப், ரெண்டு லேப் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ், அதுக்கப்புறமே ட்ரிப்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து கேரளா கிட்டே இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் மேக்சிமம் இந்த கேரளா மூணு ஊட்டி இந்த மாதிரி இடத்துக்கு எப்போ பார்த்து டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துருவாங்க. இது பக்கத்தில் இருக்கிற ஊர் மாதிரி அதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல்
6 சோ அங்க இருக்கிற கம்பெனி அதெல்லாம் போயிட்டு வரும். சோ பெரிசா பாத்தீங்கன்னா மைசூர் போறது அந்த மாதிரி எடுத்து கூட்டிட்டு போயிருக்காங்க. நாங்க போனா எங்களுக்கு முன்னாடி இருந்த பேட்சஸ் போயிருக்காங்க. லாக்டவுன்றதுனால நாங்க எந்த இதுக்குமே போனதில்ல, ஒரே ஒரு டைம் மட்டும் போயிருக்கோம். மற்றபடி மற்ற பேட்சஸ் எல்லாம் போயிருக்காங்க. சோ அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ட்ரிப் பாத்தீங்கன்னாக்கா மலேசியா, அதுக்கப்புறமேட்டு ஜெர்மனி, ரெண்டு இடத்துல இருக்கு. சோ இந்த ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னாக்கா காலேஜ் மொத்தமா யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க வந்து போகலாம். சோ மலேசியா அதுக்கப்புறம் ஜெர்மனி அந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு வந்து 2 lakhs வந்து பே பண்ணணும். சோ பாஸ்போர்ட் விசால இருந்து எல்லாமே அவங்க எடுத்து தருவாங்க. 7 days கூட்டிட்டு போவாங்க, 7 to 10 days கூட்டிட்டு போவாங்க. ஃபுட் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து அங்க இருக்க டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து அந்த 2 lakhsல அவங்களே வந்து அகாமடேட் பண்ணிடுவாங்க. பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா TCS, அதுக்கப்புறமேட்டு இன்ஃபோசிஸ், விப்ரோ, சிடிஎஸ், அதுக்கப்புறமேட்டு சுத்தி இருக்கிற கம்பெனியில இருக்க ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இது பல்கா இந்த தடவை எடுத்தது எதுன்னு பார்த்தாக்கா விப்ரோவும் இன்ஃபோசிஸும் எடுத்தாங்க. 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஃபில் ஆயிடும். ஸோ பிளேஸ்மெண்ட் கிளாஸஸும் இருக்கு, செகண்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பிளேஸ்மெண்ட்க்கு வந்து தனியாக 700 ஃபீஸ் இருக்கு. ஸோ அதை கட்டினாதான் வந்து ஃபீ, அதுக்குன்னு தனியாக கிளாஸஸ் சண்டே சண்டே நடக்கும். எவ்ரி சண்டே செகண்ட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டைமுக்கு அவங்க பஸ் ஏறுது, அதுதான் பஸ் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஆனா வந்து அவங்க நடந்து விட மாட்டாங்க, பஸ்ல தான் அவங்க வந்தாகணும். ஸோ அவங்க வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து காலேஜ்ல இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். ஃபோன் யூஸ் வந்து எப்ப வேணாலும் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா ட்ரெஸ் கோட் கிடையவே கிடையாது, ரொம்ப மாடர்னாக தான் இருப்பாங்க. காலேஜ்ல மொத்தமே மாடர்ன் காலேஜா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஹாஸ்டல்ல ஃபுட் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா நல்லா தான் இருக்கும். வீக்லி 2 times நான்வெஜ் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமே மெஸ் ஃபீஸ் வந்து மந்த்லி 4000 வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா லீவ் கேட்கறதுதான் இந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட், எங்களுக்கு நான் டேஸ்கோலே எங்களுக்கு எதுவும் அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஹாஸ்டல்ஸ் வந்து எப்பவுமே லீவ் கேட்கறதுக்கு தான் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கிட்டே சைன் வாங்கறதுலயே அவங்களுடைய காலம் முடிஞ்சிடும், அந்த மாதிரி இருக்கும். அதான் வந்து அதோடைய டிஸ்அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்றதுனாக்கா இவ்வளவுதான் எங்க காலேஜ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் நல்ல காலேஜ் தான், படிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டீச்சர்ஸும் வந்து நல்லா தான் சொல்லி தருவாங்க. நிறைய லேப்ஸ், அதுக்கப்புறமேட்டு வெளியே போயிட்டு கிளப்ஸ், கிளப்ஸ்ல மாதிரி இருக்கு. ஸோ கிளப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிளப் இருக்கு. ஸோ எல்லாருமே சொன்ன மாதிரி எல்லாருமே ஈச் ஒன் ஆஃப் கிளப்ல சேர்ந்தே ஆகணும். கிளப் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஸோ கிளப் ஆக்டிவிட்டீஸ்னும் நிறைய இருக்குது. ஸோ கிளப்ல வந்து இனாகுரேஷன் இந்த மாதிரி நிறைய இனாகுரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் போயினே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து காலேஜ்ல ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி நார்மலாக எல்லாமே இருக்கு. மியூசிக்கல் ஃபெஸ்ட் இருக்கும். இந்துஸ்தான் காலேஜ் மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் எப்படின்னு வந்தனாலும் ஓரளவுக்கு 1 or 2 செலிபிரிட்டிஸ் வச்சு கூட்டிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுல வந்து பெரிய இதுனாக்கா ஃபேஷன் ஷோ. ஃபேஷன் ஷோ வந்து வெளியே இருக்கிற காலேஜ்ல இருந்து வருவாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே ஃபேஷன் ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நார்மலாக இன்டர் காலேஜ் காம்படிஷன், அதர் காலேஜ் காம்படிஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமே முக்கியமா பாத்தீங்கன்னா எலெக்ஷன், காலேஜ்ல எலெக்ஷன் வைப்பாங்க. பிரசிடென்ட், ஜெனரல் பிரசிடென்ட், அதுக்கப்புறமே செக்ரட்டரி, அதுக்கப்புறமேட்டு ஜெனரல் செக்ரட்டரி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அதுவும் தேர்ட் இயர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், செகண்ட் இயர் மட்டும் தான் ஓட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து வேடிக்கை மட்டும் பார்க்கணும், நாங்கள் வேடிக்கை மட்டும் நல்லா பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய காலேஜோடைய ரிவ்யூவாக வச்சிருக்கேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் சேலம் நல்ல காலேஜ் தான். படிக்கிறதுக்கு நல்ல காலேஜாக, நிறைய என்ஜாய் பண்ணலாம். உமன்ஸ் காலேஜ்ன்றதுனால இன்னும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும்.